2016ல் நாங்கள் தசாவதாரத்தை பற்றி பண்ணினதை பார்த்து நீங்களாம் கொடுத்த ஃபீட்பேக்கு ரொம்ப சந்தோஷம். 2017ல் 16ல் மகாவிஷ்ணுவை பற்றி பண்ணியிருந்தனால 2017ல் சிவனை பற்றி பண்ணலாம்னு யோசனை வந்தது. அப்போது திருவிளையாடல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். திருவிளையாடன்றது சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்து தன்னோட அடியார்களுக்கு எப்படி ரட்சணை பண்ணினார், எப்படி அவளுக்கு வந்து அருள் புரிஞ்சார்ன்ற காட்டுறது தான் திருவிளையாடல் புராணம். சாஸ்கிருத்தில் ஹாலாசிய புராணத்தில் நிறைய சிவபெருமானோட லீலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வியாசரும் தன்னோட ஸ்கந்த புராணத்தில் வந்து திருவிளையாடலை பற்றி நிறைய சிவனோட திருவிளையாடல்கள் லீலைகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். ஒரு சமயம் பரஞ்சோதி முனிவர் வந்து மதுரைக்கு வர சமயத்தில் மீனாட்சி அம்மன் ஒரு கனவில் தோணி, நீ வந்து சிவன் பண்ணின லீலைகளை தமிழில் எழுதுன்னு சொல்லி சொல்கிற. பரஞ்சோதி முனிவரும் ஹாலாசிய புராணத்தை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தமிழில் 64 திருவிளையாடல் புராணம்னு பண்ணியிருக்கார். இதில் வந்து 64 படலங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த திருவிளையாடல் புராணத்துக்கும் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். மை மதர் இன் லா இஸ் கலைமாமணி டி பட்டம்மாள். ஷி வாஸ் அ மியூசிஷியன், மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் அ வாக்கியக்காரர். அப்போ நிறைய தமிழ் பாட்டு எழுதியிருக்கா, கிட்டத்தட்ட 650 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கா. அதில் அதுவும் இல்லாமல் திருவிளையாடல் புராணம், அப்புறம் ஸ்கந்த புராணம், அப்புறம் ஹரிசாரம், 63 நாயன்மார்கள் பற்றி அதெல்லாம் எழுதியிருக்கா. சே அந்த 64 திருவிளையாடல் புராணத்தை வந்து எனக்கு ரொம்ப இன்டாக்சிகேட் பண்ணியிருக்காது. எப்படின்னா, ஒரு 8 வரியில் ஒரு கதையை ஃபுல்லாக அதில் சொல்லியிருப்பான். எப்படி அந்த 8 வரியில் ஃபுல் சோ மெனி இன்சிடென்ட்ஸு, சோ மெனி நேம்ஸு, ஒன்று விடாமல் அழகாக வந்திருக்கும். இது எனக்கு அப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நாங்கள்லாம் அதை வந்து காப்பி பண்ணி கொடுப்போம். நான் வந்து ஒரு 3-4 வாட்டி திருவிளையாடல் புராணத்தை காப்பி பண்ணியிருக்கேன். இட் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ திருவிளையாடல் புராணம் பண்ணலான்னு சொன்ன உடனே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை மூலாதாரமாக வச்சுட்டு, அதை முக்கியமாக வச்சுட்டு, அதை வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த திருவிளையாடல் புராணம் பண்ணினோம். ஆனால் அதை வந்து டெபிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதை வந்து நான் வந்து அந்த பாடல்களை வச்சுட்டு உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அவள் வந்து ஒரு விநாயகர் ஸ்துதி. அது என்னென்னா, ஆடலரசே உன் திருவிளையாடல் 64 ஆசையுடன் இசைப்பேன் ஆனைமுகன் தோன் அருளால். பாடப்பாட இதிக்கும் பசுபதியின் புகழ், பாடுவோர் இன்பம் கூடும் வாழ்வில். முப்பழமுடனே அப்பமும் அவல் பொரியும், தப்பாமல் படைப்பேன் பெருந்தொப்பையப்பனுக்கு. அப்பன் புகழ்பாட எப்பொழுதும் துணை வருவான், எப்பழையும் வராமல் என்னை காத்திடுவான். இதில் நம்மளும் விளையாட வேண்டின்ட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு படலம் வந்து இந்திரன் பழி தீர்த்த படலம். ஒரு வாட்டி இந்திரன் வந்து தன்னோட குருவை வந்து அவமரிச்சு விடுறான். அதனால் குருவான பிரகஸ்பதி வந்து தேவலோகத்துலேருந்து கோச்சிட்டு போயிடுறார். அவன் குரு இல்லாமல் இருக்கான். அசுரர்களோட குருவான துவஷ்டாவோட மகனான விஸ்வரூபனை தன்னோட குருவாக ஏற்றுக்கிறான். ஆனால் இந்த விஸ்வரூபனை என்ன பண்ணுறான்னா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பிளாட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், பண்ணுற யாகத்துலேயும் பூஜையிலையும் அசுரர்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி பண்ணிடுறான். இதை வந்து இந்திரனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால் அவன் விஸ்வரூபனை கொண்டு விடுறான். விஸ்வரூபனை கொன்ன உடனே அவன் அப்பாவுக்கு கோபம் வந்து விருத்திகாசுரன்னு ஒரு அசுரனை க்ரியேட் பண்ணி அவனை இந்திரனோட சண்டைக்கு அனுப்புகிறான். அவன் இந்திரனால் அவனை ஜெயிக்க முடியல. அதனால் அவர் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்கிறார் என்ன பண்ணலாம். மகாவிஷ்ணு சொல்கிறார், தத்தசின்னு ஒரு மாமுனிவர் இருக்கார், அவர் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கரையேற்கும் போது தங்களோட ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறார், அவர்கிட்ட வச்சுக்க சொல்லி கொடுக்குறார். திருப்பார்கடலுக்கு அடைஞ்சி முடிஞ்சு அமிர்தம் வந்தாட்டு திருப்பி போய் வாங்குறது வாங்கிக்கல யாரும். அதனால் அதெல்லாம் அவர் மீங்கிடுறார். அதெல்லாம் அவரோட முதுகுத்தண்டில் நல்ல வஜ்ரம் போய் இருக்கு, போய் தங்கியிருக்கு.
நீ போய் அவன்கிட்ட அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு இந்திரன் போய் இந்த மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே அவர் வந்து என்னோடய உடம்பு வந்து இவ்வளோ பேருக்கு பயன்படும்னாக்கா அப்படின்றதுனால அது ஒரு பெரிய பெரிய விஷயமாக அவர் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறார், சிவனை தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணி அவர் வந்து சிவனோட ஐக்கியமாகிடுறார். அப்போ வந்து அவரோட முதுகத்தண்டை எடுத்து விஸ்வகர்மா மூலியமாக அதை வஜ்ராயுதமாக பண்ணிட்டு இந்திரன் போய் அவனை தாக்கிறதுக்கு போகிறான், அந்த அசுரனை. அப்போ அந்த அசுரனை என்ன பண்ணுறான், கடலில் போய் ஒளிஞ்சுன்னுறான். அப்போ அகஸ்தியர் வந்து கடலை வந்து ஒரு சின்ன உளுத்தம்பருப்பு மாதிரி ஆக்கி விழுங்கிடுறானாம். அப்போ அந்த இவன் அசுரன் வெளியில் வரான். அந்த அசுரனை இந்திரன் வந்து இந்த வஜ்ராயத்தினால சம்ஹாரம் பண்ணிடுறான். இப்போ இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுறது. முதலியே இந்திரன் வந்த உடனே தேவலோகத்தில் ராஜா இல்லாமல் ஆயிடும். அதனால் தேவர்களெல்லாம் சேர்ந்து நகுஷன்ற ஒரு ராஜாவை இந்திரலோக பதவியை கொடுக்குறான். ஆனால் அவன் அந்த நகுஷன் வந்து அவ்வளோ நல்ல திறமையாக வந்து நாட்டை ஆண்டுன்னு வந்தால் அவ்வளோ ரொம்ப நல்லவன் அவன். ஆனால் அவனுக்கு அந்த இந்திர பதவி கிடைச்ச உடனே அவனுக்கு வந்து அகம்பாவம் ஜாஸ்தியாயிடும். இந்திராணியை போய் என்னை கல்யாணம் பண்ணி தூங்குறான். அப்போ இந்திராணி என்ன சொல்கிறா, நீ வந்து சப்த ரிஷிகளை பல்லக்கில் வச்சு அவ சுமக்கணும் ஒன்ன அந்த மாதிரி நீ வா, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சேர்ந்து சப்தரிஷிகளும் ஒத்துக்கிறா. நகுஷன் வந்து பல்லக்கில் உட்காந்துக்கிறான், தூக்கின்னு வரா. அப்போ வந்து அவ ஏன்னா அகசிய ரொம்ப குள்ளமாக இருப்பார், அதனால் ரொம்ப முள்ள போகிறாளாம். போன உடனே இவன் வந்து நகுஷன் சொல்கிறான், சுர்க்கா போங்கோ சுர்க்கா போங்கோ. எப்போ ஒரு பாம்பு கருடனை பார்க்குறதோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிற சமயத்தில் அது சொல்கிறதோடு இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், அகஸ்தியரை காலால் எட்டி உதச்சிடுறான். உடனே அகஸ்தியருக்கு கோபம் வந்து, நீ சர்ப்ப சர்ப்பன்னு சொன்னியா, சர்ப்பம் மாதிரி என்னை போ சொன்னியா, நீ சர்ப்பமான்னு சொல்லிடுறான். உடனே நகுஷன் வந்து சர்ப்பமாகி பூலோகத்தில் வந்து விழுந்துடுறான். அதுதான் பரமபதத்தில் நம்ம வந்து பெரிய பாம்பு பார்ப்போமே, அதுதான் நகுஷன் பாம்பு. எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சாலும் அகம்பாவத்தோடு ஆணாத்தோடு இருந்தால் நம்ம கடைசியில் அழிய வேண்டிதான்னு காட்டுறதுக்கோசரம் அந்த பரமபதத்தில் அந்த பாம்பு, அது நகுஷன் பாம்பு. சரி, நகுஷன் வந்த உடனே இப்போ வந்து இந்திரலோகத்தில் திருப்பியும் ராஜா கிடையாது. ஸோ அப்போ வந்து எல்லா தேவர்களும் வந்து பிரகஸ்பதி கிட்டே போய் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோடனே பிரகஸ்பதி என்ன சொல்கிறார், இந்திரனோட சாபம் நீங்கணும்னா அவன் வந்து கடம்பவனத்தில் போய் அங்கே இருக்கிற சிவனை பிரார்த்திச்சானா அவனுக்கு அவனோட தோஷம் நீங்கிடும், அவன் இந்திரலோகத்துக்கு இந்திர பதவிக்கு திருப்பியும் வந்து விடுறான். சரின்னு இந்திரன் வந்து கடம்பவனத்துக்கு வந்து ஒரு குளம் கட்டி அதில் குளிச்சுட்டு ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு போகிறான். ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு போகிற சமயத்தில் அவனுக்கு புஷ்பம் கிடைக்கல. இந்த தாமரை அந்த குளத்தில் வந்து பொற்றாமரையை கொடுக்குறாராம் அந்த ஈசனே. அப்புறம் அதை எடுத்து பூஜை பண்ணி அவன் வந்து இந்திர பதவி அடையிறான். நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் இடது பக்கத்தில் அந்த பொற்றாமரை குளம் இருக்குது. இன்னொன்றும் அங்கே போனால் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவன் வந்து 8 வெள்ளை யானையை வச்சு மண்டபம் கட்டியிருக்காங்க. இப்போவும் அங்கே 8 வெள்ளை யானை மேலே மண்டபம் கட்டி அதை சுற்றி 64 திருவிளையாடலில் அங்கே டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மதுரையில் போய் தங்கி அதெல்லாம் ஒன்று ரசித்து பார்த்துட்டு பண்ணினி 24 படலங்களையும் நம்மளை தெரிஞ்சுட்டு போனால் இன்னும் அதெல்லாம் இன்னும் இந்த படலத்துக்கு உண்டான பாடலை நான் படிக்கிறேன். குருவை அவமதித்து அழிந்து சரணடைந்த அமரேசனை ஆட்கொண்ட சிவனே சரணம், கருத்தில் கபடம் கொண்ட விஸ்வரூப்பனை வீழ்த்திய பின் விருத்திகாசுரனையும் கொன்ற பாபம் தீர்த்தவனே, அகத்திய முனி கொண்டு அசுரனை காணச் செய்தாய், அடியார் ததசியிடம் ஆயுதம் பெற செய்தாய், ககனத்து நின்று நகுலனை வீழச் செய்தாய், கடம்பவன பூஜைக்கு கனகமலம் தந்தாய். ரொம்ப அருமையான பாடல். அடுத்தது வந்து எப்படி மதுரா நகம், மதுரை நகம் எப்படி ஆறுதுன்றது ஒரு படலம், திருநகரம் கண்ட படலம்னு.
இதில் என்ன சொல்கிறார்னா, கனவில் குணசேகரன் முன் சித்தனாய் வந்து கடம்பவனம் மாற்றி நகரமாக்கிட செய்தாய். சாந்தி செய்திட தன் சடையில் தரித்த சந்திரனின் புத்தமுதம் சற்றே சிந்தினாய். காந்தி மின்னும் மெங்கும் மதுரமானதே காடும் மகிழ்ந்து மதுரா நகர் ஆனதே. எப்படி மதுரை நகர் கிரியேட் ஆச்சுன்றது இந்த பாட்டில், இந்த படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதாகி அப்புறம் மீனாட்சி கல்யாணமெல்லாம் ஆறுது. மீனாட்சி எப்படி அவதரித்தா, எப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் முடிஞ்சு விடுறது, எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றான். அப்போது பதஞ்சலியும் வியாக்கிய பாதரும் என்ன சொல்கிறானா, வந்து வெள்ளியம்பலத்தில், தட் இஸ் அந்த கைலாசத்தில் நீ ஆடினிய, அந்த ஆட்டத்தை நீ ஆடினாதான் நான் வந்து சாப்பிடுவோன்னு சொல்கிறான். திருமால் இடக்கை முழங்க நந்தி மத்தளம் அடிக்க நாரதர் இசைப்பாட நானிலம் போற்றிட பத்து கைகளாலும் பற்பல ஆயுதங்கள் தாங்கி சுத்த திருவெந்நீர் பூசி சுத்தி அறவமுடன் தத்தை மொழியாளை நோக்கி. தத்தை மொழியாளை நோக்கினா அவ்வளோ 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 அதான் அழகாக பேசுவாளாம் அவளை. மெத்தவே புன்னகைத்து, புன்னகைனாலே ஒரு 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 மென்மையான சிரிப்பு தான். மெத்தவே அந்த புன்னையே அவன் மொழா பேசுகிறான். அந்தளவு அந்த பார்வதி மீனாட்சி மேலே இருக்கிற அவரோட காதலை வெளிப்படுத்துகிறாரங்க. தத்தித்தோம் என்றாடி முக்திதனை தந்தாய். இது வந்து வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்தாடிய படலம். அது இப்படியே போகிறது. கடைசியில் ஒரு இடத்துல மாணிக்கம் விற்ற படலம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, புலிக்கு இரையாகி பொன்னுலகம் அடைந்த வீரபாண்டியன் பொற்கிரீடம் களவானதே. அதாவது வீரபாண்டியன் காட்டுக்கு போகிறான் வேட்டையாட, அங்கே புலி அடித்து இறந்து போயிடுறாங்க. ஸோ புலவர்கள் மந்திரிகள்லாம் என்ன பண்ணுறா, அவனோட பையனுக்கு முடிசூட்டலான்னு போய் மகுடத்தை எடுக்க போகிறான். எடுக்க போனால் அந்த அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்து எல்லாரும் திருடின் போயிடுறா. உறவினர்கள்லாம் சூழ்ச்சி பண்ணி எல்லாத்தையும் திருடின் போயிடுறா. நலிந்து உன்னை சரடைந்த மந்திரிகள் முன் நவரத்ன மணிகனாய் வந்தாய். இந்திரன் பல்லனை சூலத்தால் பசுவாக மாற்றி பதைக்க அவன் உடல் ரத்தனமாய் உன் அருளால் மாற வந்த மணிகளால் மகுடம் செய்து முடிசூடி அபிஷேக மன்னன் என்று பெயரிட செய்தார். இது வந்து இதில் இந்த பல்லாசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப திறமைசாலி. அவனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை வருது. இந்திரனால் அவனை ஜெயிக்க முடியல, இந்திரன் தோற்று போயிடுறான். அதனால் வஞ்சாமல் அவன்கிட்ட போய் அவன் என்ன கேட்குறான், உனக்கு என்ன வேணுமாப்பா அப்படின்னு கேட்குறான் அந்த பல்லாசுரனை. பல்லாசுரனை, நீ தோற்று போயிட்ட, உனக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போது வந்து இந்திரன் வந்து ட்ரிக் பண்ணுறான், நீ பசுவா, நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், நீ பசுவா வா அப்படின்னு கேட்குறான். பசுவா வந்தவுடனே அவன் பசுவை இதில் போட்ட யாகத்தில் போட்ட உடனே அவன் ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். அவனோட உடம்பு வந்து நவரத்னங்கள் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நவரத்னங்களை நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதில் முகுடம் பண்ணி அவனுக்கு முகுடாபிஷேகம் பண்ணுங்கிறான். அதனால் அவன் அபிஷேக பாண்டியன். மதுரா நகரம் கண்டோம்னா, மதுரை நகரம் எப்படி இருந்தது? மதுரைக்கு இன்னொரு பேர் உண்டு, அது பேர் நான் மாடக்கூடல்னு. அது வந்து நான் மாட கூடலான படலம். எப்படி நான் மாட கூடல் ஆறுது? அதாவது இந்திரன் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கானா, அப்போ வந்து வருணன் அங்கே வரானான். வந்து ஏன்ப்பா நீ ரொம்ப சோகமாக இருக்கேன்னு, இல்லைப்பா இந்த அபிஷேக பாண்டியன் ரொம்ப படுத்துகிறான், அவன் பூஜை பண்ணிட்டு போனாடு தான் நான் போய் பூஜை பண்ண முடிய போகுது. ஏன் இது ஒரு சிவபெருமான் தான் இருக்கானா, எவ்வளோ சிவபெருமான் இருக்குது, எவ்வளோ கோவில் இருக்குது, நீ அங்கே போய் நீ போய் சிவனை வணங்கலாமேன்ற. இல்லை இல்லை, இந்த சிவபெருமானை தான் நான் வணங்கணும். ஏன்னா இவன் வந்து இந்திரனோட பழியை தீர்த்திருக்கான், யானைக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கான். அதனால் எனக்கு இவனோட இந்த சிவனை தான் தொழணும் அப்படிங்கிறான். அப்போது அவன் அவ்வளோ சிறப்பு மிக்க இவனா, எனக்கு வைத்த வலி இருக்கு, என்னோடய வைத்த வலியை தீப்பானா அவன் சொல்கிறான்னா, பிறவிப்பிணியே தீக்கிறான், உன்னோட இந்த வைத்த வலி பிணியவா தீக்க மாட்டான் அப்படிங்கிறான். சி வருணனுக்கு வந்து வாண்டட் டு டெஸ்ட்டு இந்த சிவன். அதனால் வருணன் என்ன பண்ணுறான், கடலாக வரான். கடலாக வந்து மதுரையை ஃபுல்லாக ஃப்ளட்டு ஆகிடுது மதுரையில். அப்போ வந்து சிவபெருமான் தன்னோட ஜடாமுடியில் இருக்கிற நாலு மேகங்கள் அனுப்புகிறாராம். அந்த நாலு மேகங்கள் போய் அப்படியே தண்ணியை உறிஞ்சி விடுறான். இன்றைக்கு வருணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. கோபம் கொண்ட வருணன் ஏழு மேகங்கள் கொண்டு மழை பெய்து மதுரையை அழிக்கச் சொன்னான்.
நான்கு மேகங்களாக மதுரை சுற்றி மாடங்கள் ஆகி நகரே நான் மாட கூடலாகினேன். இப்போ நான் மாட கூடலாகிட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து வீட்டை சரண் அடைஞ்சி அந்த பொற்றாமலை கோலத்தில் குளித்து அவனோட வயிற்று வலி சரியாக போகிறான். ஸோ இந்த அபிஷேக பாண்டியன் அடுத்த படலம் இன்னொரு படலம் சொல்கிறேன். இந்த அபிஷேக பாண்டியன் வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் தன்னோட மக்கள் வந்து செழிப்பாக வாழறதுக்கு நீ வழிவகுன்னு போய் சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ சிவபெருமான் சித்தராக அவன் ஊருக்கு வராராம், வந்து சித்த வேலைகள்லாம் பார்க்குறாராம். அப்போ அபிஷேக பாண்டியன் அவரை பார்க்க போகிறார். கல்யாணிக்கு கரும்பருந்திய படம் வந்து சித்தர் வேடம் தரித்த உன்னை சோதிக்க பாண்டியன் கல்யாணிக்கு கரும்பளித்து வேண்டியதை பெற சொன்னான். சுத்தமாக யானையும் கரும்பை சுவைத்த பின் மன்னன் முத்துமாலையும் பறித்து வீங்கிட்டு தாக்க வந்தவர்களை நில்லுங்கள் என சொல்லி கை தூக்க முடியாமல் செய்துவிட செய்ததை கண்ட மன்னன் நான் குழற உன்னை தொழுது பணிந்த பின் நன் மகன் விக்கிரனையும் பெற்றிட செய்தார். இப்போ அவனுக்கு வந்து குழந்தை பாகியத்தை கொடுக்குறாராம். ஸோ இட்ஸ் எ வண்டர்ஃபுல் இது. தட் இஸ் யானைக்கு கல் யானைக்கு சாப்பிட வைக்கலாம். கால் மாற்றி ஆடிய படலம் இது. என்னென்னா கரிகால சோழனோட புலவன் சொல்கிறான்னா இந்த பாண்டியனுக்கு 63 கலை தான் கற்றுன்ருக்கார். அவர் 64வது கலையான பரத கலையை கற்றுக்கலை. ஏன்னா அது சிவபெருமான் ஆடுற கலை, அதை போய் நான் ஆடணுமாங்க. அதுதான் ராஜசேகர பாண்டியன். ஸோ அது அந்த வந்து அந்த கரிகால சோழனோட புலவன் வந்து இவனை வந்து பழிச்சொல் சொன்னதுனால அவன் வந்து வீரா போட என்ன பண்ணுறான், ஆண்டவ நாடும் பரத கலைதனை அன்றே பயின்றிட ஆவலோடு ஆரம்பித்தான் பாண்டி. ஆட்டத்தின் அயர்வு கொண்டு அன்னலை நினைத்து வருந்தி கால் மாறிடவே இறைஞ்சினான் பாண்டியன். ஆட்டத்தின் அழகை அனைவரும் கண்டிட அரசன் வேண்டவே அந்த கோலத்திலேயே நின்றான். அதாவது நான் கற்றுக்கிறபோதே எனக்கு கால் இவ்வளோ வலிக்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த இடது காலை தூக்கிந்து நீ நடனமாடுறியோ உன் கால் எவ்வளோ வலிக்கும், அந்த காலை கொஞ்சம் மாற்றி நின்று ஆட அப்படின்னு கேட்குறாராம் அந்த பாண்டியன். உடனே இவர் வந்து சிவபெருமான் காலை மாற்றி நின்று ஆடுறாராம். பழி அஞ்சின படலாம் இதில் வந்து ஒரு கணவன் மனைவி சின்ன குழந்தைய எடுத்துட்டு திருப்பத்தூர்ல மதுரைக்கு போகிறான். போகிற வழியில் அந்த வைஃப் சொல்கிறா எனக்கு ரொம்ப தாகிக்கிறதுங்கிறான். சரி அவன் வந்து குழந்தையும் அவளையும் ஒரு மர ஆலமரத்தடியில் விட்டுட்டும் அவன் போய் தண்ணி எடுத்துன்னு வர போகிறான். அப்போ வந்து ஒரு வேடுவன் வந்து அந்தாண்ட சைடில் வந்து உட்காந்துக்கிறான். அவன் வந்து இளப்பாடுறதுக்கு வந்து அங்கே உட்காந்துருக்கான். அப்போ ஒரு காற்று அடிக்குது. அப்போ யாரோ எப்போவோ போட்ட அம்பு வந்து அந்த காற்றுல வந்து அந்த லேடியை மேலே விழுந்து அவள் வந்து இறந்து போயிடுறான். இவன் வந்து அங்கேருந்து வந்துடுறான். வந்துட்டு பார்த்த உடனே மரத்து நின்று விழுந்த அன்பு மனைவியை மாய்த்திட மரத்தின் பின் இருந்தவனை கொலைகாரன் என நினைத்து அரசன் முன் அழைத்து செல்ல அவனும் குழும்பியதால் அசரீதியாக ஒரு மனைமேடை சொல்ல சொன்னார். அரசன்கிட்ட போய் விட்ட உடனே அவன் சொல்கிறான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். உடனே அரசனுக்கு வந்து அநியாயமாக அவனை பழி சொல்கிறதுக்கு பிடிக்கலை. சரி வா நம்ம வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேட்கலான்னு போராளாம். அப்போ அசரீதியாக சொல்கிறது இங்கே ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு போங்க உங்களுக்கு உண்மை தெரியுங்க, அந்த கல்யாணத்துக்கு வா போராளாம். போனால் அங்கே ரெண்டு யமதூதர்கள் நின்று பேசிகிட்டு இருக்கான். ஒருத்தன் சொல்கிறானா இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற இந்த மாப்பிள்ளையை கொல்ல சொல்லி யமன் நம்மளை அனுப்பிச்சிருக்கான், இவனை எப்படி கொல்றது அப்படிங்கிறானா. என்னப்பா அதை பற்றி நீயே கவலைப்படுற, இப்போ தானே அவர் காத்தடிச்சு யாரோ எப்போவோ போட்ட அம்பு அந்த மனைவி மேலே தாக்கி அவளை நம்ம வந்து அவளோட உயிரை பிரிக்கலையா, அந்த மாதிரி எதானு பண்ணலாங்கிறான். அப்போனா அப்போ தான் பசு வந்து ஒரு கண்ணு போட்டிருக்கான். அப்போ வந்து இந்த கல்யாண சத்தத்தை ஜாஸ்தி பண்ணுறானா. பண்ணின உடனே அந்த மாடு மிரண்டுட்டு போய் அந்த மாப்பிள்ளையை வந்து கொண்டுடுறான். ஸோ அந்த மாதிரி அதாவது என்னென்னா ஒரு ராஜா தப்பான வந்து வழக்கு வச்சு அவனு தப்பாக நீதி வழங்கக்கூடாதுன்னு அவ்வளோ அதில் வந்து அவள் ஜாக்கிரதையாக இருக்கான். இந்த விறகு விற்ற படலம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு எபிசோட். ஏமநாதன் கர்வம் அறிந்த பாண்டியன் பாணபத்திரனை அவனுடன் போட்டியாய் பாடச் சொன்னான். ஏமநாதன் ஒரு நார்த் இந்தியன்லேருந்து ஒருத்தன் வந்து அவன் சொல்கிறானா சாதாரி பண்ணுறது பாடுறதுக்கு உங்கள் இதில் சபையில் யாரான் இருக்காளான்னு கேட்குறான். அப்போ வந்து பாண்டியன் என்ன சொல்கிறான்,
பானபத்திரரை போய் நீ போய் பாடுங்கிறாமா. இப்போ பானபத்திரர் போய் சிவபெருமான்கிட்ட போய் நான் எப்படி பாடுவேன், எனக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிறான். ஸோ விறகு விட்டியாக போகிறாரங்க. போய் சாதாரின்ற பண்ணை ஓகே, சாதாரி ராகத்தில் ஒரு பாடல் பாடுறான். ஓகே, அந்த பாடல் ரொம்ப நீ சாதாரணமாக பாடிட்ட, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்குறபோது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து அந்த பானபத்திரனோட அடிமைங்கிற. ஸோ அடிமையே இவ்வளோ நன்னா பாடினா அவன் எவ்வளோ நன்னா பாடுவானா, அவன் ராவோட ராவா ஊரை விட்டு வெளில போய்ட்றான், ஓடி போய்ட்றான்னா அந்த இது. அந்த மாதிரி நீ திருவிளையாடல் செஞ்சியே அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த படலத்தில். சுகலன் சுகலைன்னு ஒரு கப்பல் இருக்கா, அவளுக்கு 12 குழந்தைகள் பிறக்கிறது. அவள் ரெண்டு பேரும் இறந்து போய்ட்றான். இந்த 12 குழந்தைகள் சரியாக வளர்க்காதனால அவள் காட்டில் திரிஞ்சுட்டுருக்கா. ஒரு சமயம் குரு பகவான் வந்து தவம் பண்ணுற சமயத்தில் கல்லை வெட்டி எரிஞ்சு விட்றோம். ஸோ குரு பகவானுக்கு கோபம் வந்துடுது, நீங்கள்லாம் பன்னியாக போய் பிறங்கோ, பிறந்து அப்பா அம்மாவை இழந்து நீங்கள் அவஸ்தப்படுங்கோன்னு சாபம் கொடுத்துட்றேன். சரி, அந்த அப்பா அம்மா பன்னி வந்து ஒரு பாண்டிய ராஜனால் வேட்டையாடப்பட்டு அவள் இறந்து போய்ட்றான். அந்த ரெண்டு பேரும் இறந்த இடம் தான் பன்றி மலைன்னு சொல்லப்படுறது. ஸோ தந்தை தாயிழந்து பரிதவித்த குட்டிகளுக்கு தாயாகி பரிவோடு முளைப்பாலும் தந்தாயே, விந்தையாக அவைகளின் முகம் நீக்கி மற்றவை மக்கள் உறுப்பினை போல மாற்றி அமைத்தீர். அதாவது அது குழந்தைகள் கத்துறதான், அந்த குட்டி பன்னியெல்லாம் பால் இல்லாமல் தவிக்கிறதான். இவர் என்ன பண்ணுறார், ஒரு தாய் போல் போய் அதுக்கு பாலை ஊட்டுறாராம். இவர் பாலை ஊட்டினதுனால அந்த பன்னிக்குட்டிக்கெல்லாம் முகமத்திரம் பன்னியாக இருக்கான், உடம்பெல்லாம் மனித உடம்பாக ஆயிடுறதான். பன்றி முக குமாரர்களை 12 பேரும் பன்றி மலையில் பல கலைகளை பயின்றனர். மன்னன் கல்வி தோன்றி பன்றிமுக வீரர்களை மந்திரிகளாக்கச் சொல்லி பின் பூதகணங்களாகினர். இது புரியும்னு நினைக்கிறேன். அந்த அவள் வந்து ரொம்ப சிறந்து எல்லாத்தையும் எல்லா கலையும் கற்றுக்கிறாளாம். சிவபெருமான் வந்து பாண்டியராஜன் கனவில் போய், நீ வந்து அவளெல்லாம் மந்திரிகளாகிக்கோ, ஏன்னா அவளுக்கு அவ்வளோ தெரியும், அவ்வளோ ஞானம் இருக்கும், ஏன்னா சிவபெருமான் பால் கொடுத்ததுனால அவளுக்கு வந்து அவ்வளோ ஞானம் இருக்கும் அப்படிங்கிற. சரின்னு அவளை வந்து ராஜகுமாரிகள் மீன் இவளுக்கெல்லாம், அதாவது பேர் என்ன, மந்திரி குமாரிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் கடைசியில் அவள் பூதங்கணங்கள் ஆக்கிடுறார். அப்போ வந்து பன்றியின் அறிவை போக்கியதெப்படி என்று அன்னையும் அதிசயித்து உன்னை கேட்டாள். அன்னையிடம் தனக்கு சேதனம் அரிசேதனம் இவை இரண்டும் ஒன்றே என்றீர். அதாவது என்னென்னா, நீ ஏன் போய் ஈன ஜென்மம் பன்னிக்குட்டிக்கு போய் நீ ஏன் பால் கொடுத்த அப்படின்னு பார்வதி வந்து பரசுமே கேட்குறாளாம். அப்போ அவர் சொல்கிறாராம், எனக்கு வந்து சேதனம் அரிசேதனம் ரெண்டும் ஒன்று தான். தட் இஸ் சேதனம்னா அறிவு, அறிவுள்ளதுக்கும் அறிவில்லாததுக்கும் அப்படின்னா என்னென்னா, ஆறறிவு படைத்த உயிர்களுக்கும் அஞ்சறிவு படைத்த உயிர்களுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் என்னை வந்து ஒரு தாய் போல் நினைக்கிறேன், அதனால் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல் சேதனம் அரிசேதனம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் எனக்கு ஒன்று தான். இன்னும் பின்னாடி பாடல்களில் வந்து கருகுலி கருங்குருவிக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்கார். அப்புறம் நாரைக்கு அருள் புரிஞ்சிருக்கார். இந்த மாதிரி எல்லா உயிர்களின் இடத்துக்கும் அவர் வந்து அருள் புரிகிறார். இப்போ வந்து திரு ஆலவாய் ஆன படலாம், ரெண்டு பேர் சொல்லிட்டோம் மதுரைக்கு. இது மூணாவது பேர், திரு ஆலவாய் இன்னொரு பேர் இருக்குது. அது எப்படி வந்தது, பிரளயம் வந்து உலகமே அழிஞ்சு போயிடுது. அப்போ வந்து மதுரையில் சில போர்ஷன்ஸ் அறியலை. அப்போ வந்து வைய சேகர பாண்டியன் ஒரு பாண்டியன் வந்து நாட்டை ஆண்டுன்னு வரான். வெரி லிமிட்டட் ஏரியாவில் ஆண்டுன்னு வரான். ஜனத்தொகை பெறுகிற உடனே அவனுக்கு இடம் போடல. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, மதுரை நாநகர் எவ்வளோ பெருசாக இருந்தது அவன் அறிஞ்சிக்கணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், பிரளயத்துக்கு பின் வஞ்சியசேகர பாண்டியன் உன் திருக்கோயில் நகரமைத்து ஆண்டான். பிரஜைகள் பெருகிடவே இடமின்றி தவித்துன்னே பிரளயத்துக்கு முன்னுள்ள நாட்டின் எல்லையை காட்டச் சொன்னான். அப்போ வந்து ஒரு சித்தனை அனுப்புகிறாராம். அவர் சித்தனாக வராறான். அவர் சித்தனாய் வந்து உன் கையில் சுற்றிய பாம்பை எல்லையை காட்ட சொல்லிட ஏவினீர். பொத்தனை விழுந்த அந்த பாம்
பாம்பு எல்லை காட்டவும் பாண்டியன் ஆளவாய் என்ற சுவர் எழுப்பினான். அதாவது அது என்ன பண்ணுறதான், அந்த கையில் இருக்கிற பாம்பை விட்டெறிஞ்ச உடனே அந்த பாம்பு எல்லையை காட்டுறதாம், அப்படி சுற்றி வளைச்சின்னு வந்து வாய் ஆளவாய், ஆளவாய்னா என்ன, ஆழம்னா விஷம் உள்ள வாய், விஷம் உள்ள வாய், எதுக்கு விஷம் உள்ள வாய், பாம்புக்கு விஷம் உள்ள வாய், அது வந்து வாழை கடிச்சுக்கிறதான். திரு ஆளவாய் காட்டி அது சொல்கிறதான், என்னோட பேர் நினச்சி நிற்கணும் அப்படின்னு கேட்குறதான் சிவபெருமான்கிட்ட. அதுதான் திரு ஆளவாய். மதுரைக்கு இன்னொரு பேர் வருது, தருமிக்கு பொற்கியை கொடுத்த படலம், ஐயம் தனையும் அதனை தீர்ப்பதனையும் சொல்வோர்க்கு ஆயிரம் பொன்னை பரிசாய் அளிப்பதாக சொன்னான். பரம பக்தன் தருமி பரிசை பெற்றிடவே உன் பாதத்தில் விழிஞ்சிருந்த ஓர் பாடலை தந்தாய். சக்தி ஞானம் பூங்கோந்தை குழலிலும் இயற்கை மனம் அற்றது என சொல்லி பாடலின் பொருட்குற்றம் சொன்ன நக்கீரனை நெற்றிக்கண் நால் முறைத்து நோக்க கீரனும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் என பொய்கையில் விழுந்தான். இது ரொம்ப ஈஸியாக புரியும், என எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அதுக்கப்புறம் சங்கப்புலவர்கள் வருந்தி உன்னை வேண்ட செருக்குள்ள நக்கீரனை அருட்கண்ணால் நோக்கினீர். முந்தி வந்து நெருப்பு கண்ணால் பார்த்த, இப்போ நீ வந்து அருட்கண்ணால் பார்க்குற. அங்கே கைலயம் பாதி காலத்தி பாதின்னு அந்தாதி பாடிடுறான். அவர் அந்தாதி பாடினோடனே மகிழ்ந்து இவர் வந்து கை கொடுத்து அந்த குளத்துலேருந்து நக்கீரரை மேலே மீட்டுறான். அடுத்தது வந்து நரியை பரியாக்கிய படம். அரிமர்தன பாண்டியன் திருவாத ஊராரை முதல் மந்திரியாய் கொண்டு அரசாட்சி செய்து, திருவாத ஊரில் இருக்கிற ஒரு ஒத்தரை தனக்கு முதல் மந்திரியாக வச்சுக்கிறான். ஏன்னா அவர் அவ்வளோ திறமைசாலியாக இருக்காராம். அரிமர்தன பாண்டியன் வச்சுட்டுருக்கானாம். அப்போ வந்து நாட்டில் மழை பெஞ்சு வெள்ளத்தில் பாதி குதிரை இறந்து போயிடுது. பாதி நிறையா குதிரைக்கு வந்து நோய்வாய் வந்து இறந்து போயிடுது. ஸோ இந்த திருவாத ஊராருக்கு வந்து பணத்தை கொடுத்து நீ போய் குதிரை வாழ்ந்துவான்னு அனுப்புகிறானான். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், பரிக்கான பொருளை பணிக்காக பணித்திடவே பெருந்துரை குறுத்த மருந்தடியில் ஆசானாய் அமர்ந்தீர், திருக்கரத்தை சிரசில் வைத்து வீக்கும் பஞ்சாட்சரத்தை ஓதி மாணிக்க வாச்சகம் என்ற பெயர் சூட்டினீர், திருமுகத்தை கண்டு பயந்த வாசனுக்கு வரும் குதிரை என்று பதில் ஓதை ஓலை அனுப்ப சொன்னீர். அதாவது என்னென்னா, இந்த இவர் மாணிக்க வாச்சகம்னு பேர் கொடுக்குறார். யார், சிவபெருமானே தலையில் கையை வச்சு உனக்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அவனுக்கு வந்து மாணிக்க வாச்சகர்னு பேரை கொடுக்குறார். அப்போ வந்து ஓலை வருது இந்த மாதிரி பரி ராஜாவுக்கு வந்து இதை சேர்ந்துடுறது, செய்தி போய் சேர்ந்துடுறது. பட் இவன் வந்து பரி வாங்கலை, பரினா குதிரை, குதிரை வாங்கலை, எல்லாம் வந்து சிவபெருமான் பணிக்கு செலவிச்சுட்டான், எல்லாம் செலவிச்சுட்டான்னு சொல்கிறாவான். உடனே கோவம் வந்து நாளைக்கே எல்லாத்தையும் எடுத்துன்னு ஓலை அனுப்புகிறான் அந்த பாண்டியன். அப்போ வந்து அந்த ஓலையை பார்த்துட்டு இதெல்லாம் கவலைப்படாத, பரி வரும் சொல்லி அனுப்புன்னு சொல்லிடுறான். யார், சிவபெருமான். அப்போ வந்து சொன்னபடி பரிகள் வராமையால் அமைச்சரை அரசனும் கடுமையாக தந்திக்க சொன்னான். மன்னன் சினந்தனிய சிவகணங்களை கொண்டு நெறிகளெல்லாம் சேர்ந்து பரிகளாக்க சொன்னி. இவன் என்ன பண்ணா, காட்டில் இருக்கிற நரியெல்லாம் எடுத்து சிவபெருமான் வந்து பரியாக்கி அங்கே இருக்கிற பூதகணங்களை வந்து சேவகளாக்கி தானும் ஒரு வீரனாக போய் நிற்கிறார். அங்கே போய் நின்றுடனே பாண்டியன்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பரு இதெல்லாம் இதில் அதாவது அந்த அந்த பரிகளோட வந்து அதோட ஒரு இந்த விசேஷங்கள்லாம் எடுத்து பயங்கரமாக சொல்கிறாராம், பில்டப் பண்ணுறார். அவர் இந்த பரு நான் எல்லாம் சொல்லிட்டேன், இப்போ நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ என்ன காட்டி கை என்ன ஒன்றுமே கேட்கக்கூடாது, இதோட எனக்கு என்னோட கணக்கு தீர்ந்துது, நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரி, ராத்திரி இந்த பரிகளாக இருக்கிற நரிகளையும் அவர் வந்து அந்த குதிரை லாடரில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான். அதுக்கு வந்து வெக்கோல் அந்த மாதிரி கொள்ளு எல்லாம் கொடுத்தா அதுக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்குமா, அதுக்கு வந்து அதோட ஆகாரம் வேணும், அதனால் அது வந்து குதிரையெல்லாம் அடித்து சாப்பிட்றதான். சாப்பிட்ட உடனே எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் காட்டுக்கு ஓடி போயிட்டுருதான். பரிகள் நரியாகி நள்ளிரவில் நாட்டையெல்லாம் நாசம் செய்ததை அறிந்த மன்னன் வெகுண்டான், எரிகின்ற வெயிலில் இருந்திட அமைச்சரும் எம்பெருமானே என்று கதறி விழுந்தான். வாத ஊராரின் செய்கை பாண்டியன் அறிந்திட
வைகையை உழிக்கால கடல் போல் வர செய்தாய். வேதனையுடன் பொருளை வெள்ளத்தினின்று காக்க காவலர் விரைந்ததும் கோவில் வந்தான் வாதவூரான். இந்த பருகளெல்லாம் நாட்டை ராத்திரி சூடரையாடுறதை பார்த்துட்டு மன்னன் வெகுண்டு என்ன திட்டுறான், அந்த வெயிலில் போய் அந்த வாதவூராரை நிற்க சொல்கிறான். அப்போது கோபம் வந்துடுறதான் யாருக்கு, சிவபெருமானுக்கு. வைகையை பொங்கிட செய்தாய், அதாவது வைகையை வந்து வெள்ளமாக வந்து மதுரைக்கு வர சொன்னான். மதுரைக்கு வர சொன்ன உடனே பெருகும் வள்ளத்தை தடுக்க குடிக்கொரு ஆள் வந்து அடைக்க வேண்டும் என்று அரசனும் ஆணையிட்டான். வருந்தியே வந்தியும் ஆண்மகன் துணையின்றி கூலியாளும் கிடைக்காமல் அழுது உன்னை தொழுதாள். அப்போ என்ன ஆறுது, அந்த வெள்ளம் இதான் ஒன்று ராஜா சொல்கிறான் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பண்ணணும்னு. ஆனால் வந்தின்னு ஒரு உத்திருக்கா, அவள் வந்து தினமும் புட்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஆண்டவனுக்கு படைச்சுட்டு தான் அவள் விற்பான், விற்று அவள் சாப்பிடுவான். இந்த மாதிரி அவள் வந்து தனக்கு அவளுக்கு யாருமே இல்லை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறான் எனக்கு ஆள் இல்லையே, எனக்கு கூலிக்கான யாரான ஆளக்கூடேன்னு. அப்போ அந்த கூலிக்கு வந்து அவரே மண்ணை சுமக்கிறாராம் அந்த வந்திக்கு, அதுக்கோசரம் அவர் வராறான். வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறார், நல்லா வாங்கி சாப்பிட்டுடுறார் கூலியை ஃபஸ்ட்டு, தட் இஸ் புட்டை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டும் நல்லா ஆத்தங்கரையில் படுத்து தூங்கிடுறான். தூங்கின உடனே அங்கேருந்து பாண்டியன் வரான். பாண்டியன் வந்து என்ன பண்ணுறான், கோவம் வந்துடுறது அவனுக்கு, உடனே சவுக்கெட் அடிக்கிறான். அடித்தா மூ உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் தழும்பு உழறான், அந்த அடி உழறான். அப்போ தான் பாண்டியனுக்கு தெரியுது தான் இது சிவபெருமான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், சிவபெருமான் என்ன சொல்கிறான், நீ வந்து பரிவாங்கிறதுக்கோசரம் வந்து பைசா கொடுத்த, பட் அந்த பொன் பொருள் எல்லாம் வந்து அவன் வந்து கோவில் திருப்பணிக்கு செலவிச்சுட்டான். ஓகே, அதுக்கோசரம் நீ என்ன பண்ண, அவனை நீ வந்து வெயிலில் நிறுத்தி எல்லாம் அதெல்லாம் பண்ணின, அதனால் எனக்கு வந்து கோவம் வந்து அவனுக்கு வந்து வெயில் ராத்திரில வெள்ளமாக வர வச்சேன், அதுதான் நான் பண்ணினது. இன்னொன்று நான் என்ன பண்ணினேன்னா, வந்தி இருக்கால அவள் என்னோட பக்தை, அவளோட புகழ் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் நான் வந்து பிரம்படிப்பட்டேன். ஸோ வந்திக்கோசரம் மண் சுமந்து எல்லா பிரம்படிப்படுறார். அவர் அங்கே என்ன பண்ணுறார், பானபத்திற்கோசரம் விறக சுமக்கிறார், இங்கே தன்னோட பக்தைக்கோசரம் அவர் வந்து பிரம்படிப்படுறார். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி வந்து இது ஒரு படலமாக முடிஞ்சு போய்டுறது. இந்த 64 திருவிளையாடலில் சிலதை நம்ம பார்த்தோம். இதில் இருக்கிற ஒரு ஒரு படலமும் அவ்வளோ ரத்தனமாக அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும். அதை வந்து நம்ம ரசித்து அதை படித்தோன்னா சிவபெருமானோட லீலைகளை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி தன்னோட பக்தருக்கோசம் என்னெல்லாம் பண்ணின, ஒரு 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 சின்ன சின்ன ஜீவனுக்கு கூட அவர் எப்படி வந்து கருணை காட்டினார், இதெல்லாம் நன்னா நம்ம அதுலேருந்து புறப்படும். இப்போது நான் இத்தனை எபிசோடில் சொன்ன அத்தனை கதைகளையும் நான் வந்து கம்பைல் பண்ணி அத்தனையும் ஒரு லிங்க் கொடுத்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும்னு தோன்றுறவாள்னா அதுக்கு போய் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். 2018 நாங்கள் வந்து அம்பாளை மயமாக வச்சுட்டு நவராத்திரி கொண்டாடினோம். அம்பாள் வந்து பல பரிணாமங்களில்